மக்களை எல்லாருக்கும் வணக்கம் நான் மகளன் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி ஒவ்வொரு வருஷமும் வந்து பல்லாயிரக்கணக்கான மக்களால் ஆஸ்திரேலியா தினம் வந்து கொண்டாடப்படுது ஆஸ்திரேலியாவில் வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த தினத்தை வந்து சந்தோஷமா கொண்டாடினாலும் இன்னும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து அதுவும் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற மக்கள் வந்து ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி ஆஸ்திரேலியா தினத்தை கொண்டாடாதீங்க இந்த தினத்தை வந்து அந்த நாளில் கொண்டாடுறதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை அது வந்து எங்களுக்கு வந்து துக்க தினம் நீங்கள் வந்து இந்த திகதியை மாற்றுங்க வேற ஒரு நாளில் வந்து ஆஸ்திரேலியா தினத்தை வந்து நாங்கள் எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக கொண்டாடுவோம் வந்து இன்றைக்கு மட்டும் போராடி கொண்டிருக்கிறாங்க இந்த போராட்டம் வந்து ஒவ்வொரு வருஷமும் நடந்து கொண்டு தான் இருக்குது இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிற மக்களர் இவங்களே வந்து இப்படி போராடுறாங்க அவங்களுக்கும் ஆஸ்திரேலியா தினத்துக்கும் இருக்கிற பிரச்சனை என்ன இந்த ஆஸ்திரேலியா தினத்துக்கு பின்னே இருக்கிற மர்மம் என்ன இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆஸ்திரேலியா தினம் ஆஸ்திரேலியா தினம் எப்படி உருவானது இது ஏன் கொண்டாடுறாங்க கொண்டாடுறாங்கன்னு பார்க்கணுமெண்டா நாங்கள் வந்து பல ஆண்டுகள் பின்னோக்கி போகணும் பின்னோக்கி வந்தமண்டா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபதாம் ஆண்டு முத முதல்ல வந்து இங்கிலாந்து மனிதர் ஒருத்தர் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வாரார் அவற்றை பேர் வந்து ஜேம்ஸ் குக் அவர் வந்து இப்போ இருக்கிற சிட்னி அந்த பிரதேசத்தில் இருக்கிற என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறார் அந்த இடத்துக்கு வந்து பார்க்குறார் அந்த இடத்துல வந்து அகல் வந்து வாழக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஓகே இங்கே ஆக்கள் வாழலாம் அப்போ நாங்கன்னு வந்து இங்கிலாந்துல இருந்து கொஞ்சம் மக்களை கொண்டு வந்து இங்க வந்து குடியமர்த்தக்கூடாது குடியமர்த்தி இந்த நாட்டை வந்து இங்கிலாந்து ஆட்சிக்குள்ள கொண்டு வரக்கூடாது அவர் முடிவெடுக்கிறார் முடிவெடுத்துட்டு திருப்பி போறார் திருப்பி போய் வந்து அங்க இருக்கிற இங்கிலாந்து ஆட்சியாளர்கள்ட்ட இது எல்லாத்தையும் சொல்றாரு அப்ப அவங்க எல்லாம் கலந்து ஆலோசிக்கிறாங்க அவங்க எல்லாம் கலந்து ஆலோசிச்சுட்டு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வந்து மே பதிமூன்றாம் தேதி வந்து கேப்டின் ஓதர் பிலிப்பின் தலைமைகளை வந்து பதினோரு கப்பல்களில் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து இங்கிலாந்து மக்கள் கொஞ்சம் பெரியும் இங்கிலாந்துல இருக்கிற சிறை கைதிகள் கொஞ்சம் பெரியும் வந்து அனுப்பி வைக்கிறாங்க அப்போ இந்த கேப்டின் ஓதர் பிலிப் தானே இவர் வந்து எட்டு மாதங்களா வந்து பயணிக்கிறார் எட்டு மாதங்களா பயணித்து வந்து இங்கிலாந்துலேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு வாரார் ஆஸ்திரேலியாவுக்கு வாரர் எங்கே வாரருன்னு பார்த்தீங்கன்னா பொட்டனி பேக்கு தான் வாரர் பொட்டனி பேக்கு வந்து இவர் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதியிலேருந்து இருபதாம் தேதி அந்த அந்த இதுக்கில் வந்து தன் பையனோட கப்பல்களையும் வந்து சேர்க்கிறார் சேர்த்துட்டு தான் பார்க்கிறார் இந்த பொட்ட நிவேல வந்து வேறு வந்து வாழ்றதுக்கான சூழ்நிலையும் இருக்கிற மாதிரி தெரியல கப்பலே இறக்க முடியல ஏன்னா காலநிலை அவ்வளோ மோசமா இருக்குது என்னடா அவன் ஜேம்ஸ் குக் எங்களை ஏமாத்திட்டானோன்னு கொண்டு வேறு என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கப்பல் எல்லாத்தையும் அங்கேயே வந்தொருளை நிப்பாட்டிட்டு கொஞ்சம் தளபதிகளை சேர்த்துக்கொண்டு வேறு வந்து சுற்றி பார்க்குறாரு வேறு எங்கேயாவது நாங்கள் போய் வசிக்கலாமா வேறு எங்கேயாவது குடியமரலாம் வேறு எங்கேயாவது கப்பலை நிப்பாட்டி தர இறங்கலாமான்னு பார்க்குறார் அப்படி பார்க்குற நேரம் தான் வந்து இருபத்தி ஓராம் தேதி அவர் வந்து போர்ட் ஜேக்சனை கண்டுபிடிக்கிறார் போர்ட் ஜேக்சனை கண்டுபிடிச்சி அங்கே வந்து இருபத்தி இருபத்தி ஓராம் தேதியிலேருந்து இருபத்தி மூன்றாம் தேதி மட்டுமே அவர் அங்கே தங்கி இருக்கிறார் தங்கி இருந்து அங்கே இருக்கிற அபொரிஜினல் ஆக்கள் அதாவது ஆஸ்திரேலியா குடிகளோட வந்து தொடர்பாட்டு வர் வந்து ஓகே முடிவுக்கு வாரார் இங்கே வந்து ஓகே மக்கள் வந்து வசிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது கப்பலை மறக்கலாம் சரி நாங்கள் வந்து திருப்பி போய் வந்து அவங்களை எல்லோரையும் கூட்டிக் கொண்டு வந்து நாங்கள் வந்து போர்ட் ஜாக்சனுக்கு வருவோம் வந்து முடிவு எடுக்கிறார் அந்த நேரம் வந்து அவர் வந்து போர்ட் ஜாக்சனையும் வந்து வேறு பேர் ஒன்று போடுறார் அந்த போர்ட் ஜாக்சனுக்கு சிட்னி கோவண்டு சிட்னி கோவார் வேறுங்கன்னா இங்கே இங்கிலாந்து ஆட்சியாளர் ஒருவர் அவரை வந்து கௌரவப்படுத்துகிற முகமாக தான் இந்த போர்ட் ஜாக்சனுக்கு அவர் அந்த பேரை வந்துடுறார் விட்டுட்டு இவர் வந்து இருபத்தி மூணாம் தேதி பின்னேரம் வந்து போர்ட் இருந்து இவர் வந்து திருப்பி வரார் பொட்டனி பேக்கு பொட்டனி பேக்கு வந்துட்டு பொட்டனி பேயில் இருக்கிறாக்கள் எல்லார்டையும் சொல்லிட்டு நாங்கள் அங்கே வழிக்கிட்டு போவோம் போர்ட் ஜாக்சனுக்கு போவோம்னு முடிவெடுக்கினா ஆனால் இருபத்தி மூணாம் தேதி பின்னேரம் இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி அஞ்சாந்தேதி வந்து அவர் வந்து போகிற சூழ்நிலை இருக்கே இல்லை ஏனென்று பார்த்தீங்கன்னா அந்த மூன்று நாளம் வந்து கடுமையா புயல் அடிக்குது மழை அடிக்குது காற்று வீசுது கப்பல் எடுக்கிறதுக்கான சூழ்நிலையே இல்லை சரி நாங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு அடுத்த நாள் போகம் ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி வந்து அந்த பதினோரு கப்பல்களும் வந்து போர்ட் ஜாக்சனை வந்தடையுது திரையிறங்கிறாங்க மக்கள் வந்து அங்கே வந்து குடியமர்றாங்க பிரிட்டிஷ் கொடியை வந்து ஆஸ்திரேலியாவில் முதன் முதலாக ஏற்றுறாங்க முதன் முதலாக வந்து பிரிட்டிஷ் குடியேற்றங்கள் வந்து ஆஸ்திரேலியாவில் உருவாகுது அந்த நாளை ஞாபக விதமாகத்தான் ஒவ்வொரு வருஷமும் வந்து ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி வந்து ஆஸ்திரேலியா தினம் வந்து கொண்டாடப்படுது இந்த ஆஸ்திரேலியா தினத்தை வந்து கொண்டாடுறதுக்காக வந்து அந்த நாள்லேருந்து வருஷா வருஷம் வந்து இங்கே வந்து குடியமைந்த மக்களும் அந்த குடியமைந்த மக்களை சார்ந்த மக்களும் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து அந்த தினத்தை கொண்டாடி கொண்டு வராங்க ஆனால் அந்த தினத்தை வந்து எதிர்க்கிற மக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த தினத்தை எதிர்க்கிற மக்கள் வந்து ஆஸ்திரேலியா ஆதிக்குடிகளும் ஆஸ்திரேலியா ஆதிக்குடிகள் தலைமுறையில் வந்தவர்களும் ஆஸ்திரேலியா ஆதிக்குடிகளுக்கு ஆதரவானவர்களும் தான் அந்த நாளை வந்து எதிர்க்கிறாங்க இதில் எதிர்க்கிற என்னடா இருக்குது அவங்க வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்திருக்கிறாங்க குடியமர்ந்து இருக்கிறாங்க சரி அவங்க முத முதல்ல வந்தனால கொண்டாடுறாங்க இதில் உங்களுக்கு என்னடா பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் வரலாறுகள் இருக்குது அந்த வரலாறுகள் என்னென்னு பார்த்திங்கண்டா ஆஸ்திரேலியாவுக்கு வந்த பிரிட்டிஷ் வந்து மற்ற ஆஸ்திரேலியாவுக்கு வந்த ஐரோப்பிய மற்ற மக்கள் மற்ற நாடுகள்லேருந்து வந்த குடியமர்ந்த ஆக்களும் சரி பிரிட்டிஷும் சரி அவங்க வந்து சும்மா இருக்கையில் அவங்க வந்து பல கொடுமைகளை வந்து ஆஸ்திரேலியா ஆதிக்குடிகளுக்கு செஞ்சுருக்கிறாங்க ஆஸ்திரேலியா ஆதிக்குடிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் இந்த மண் இந்த மண்ணுடன் சொந்தக்காரங்க அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் நேஷன் பீப்புள்னு சொல்லுவாங்க அவங்க வந்து ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ஆண்டுகளாக வந்து ஆஸ்திரேலியாவில் தான் இருக்கிறாங்க அவங்கள்தான் மூத்த குடிமக்கள் அப்போ அவங்களுக்கு வந்து இவங்க வந்து குடியமர்ந்த மக்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இங்கிலாந்துக்காரங்க மற்ற ஐரோப்பிய குடியமர்ந்த மக்கள் வந்து நிறைய கொடுமைகளை செய்கிறாங்க என்னென்ன கொடுமைகள் இருந்தால் அவங்களோட நிலத்தை வந்து வெள்ளக்கட்டாயமாக பிடுங்குறாங்க அவங்கள வந்து சித்திரவதப்படுத்தி கொலை செய்கிறாங்க ஆஸ்திரேலிய ஆதிக்குடி பெண்களை வந்து கற்பழிக்கிறாங்க அதை விட ஐரோப்பியா மற்ற இங்கிலாந்திலேருந்து கொண்டு வரப்பட்ட நோய்கள் எல்லாத்தையும் திட்டமிட்டு பிறப்பி அவங்கள வந்து கொலை செய்கிறாங்க இப்படி கொடுமைகள் எல்லாத்தையும் செய்ய வழிகிறாங்க செஞ்சு ஆஸ்திரேலியா ஆதிக்குடிகளை வந்து அழிக்கிறாங்க கிட்டத்தட்ட அரைவாசி சனத்தொகை வந்து ஆஸ்திரேலியா ஆதிக்குடிகளில் வந்து அழிஞ்சு போய்ட்டுது ஆனா என்னதான் அதுக்கு பிறகு வந்து காலப்போக்கில் வந்து இந்த வன்முறைகள் எல்லாம் குறைஞ்சி அவங்க வந்து ஓரளவு ஒற்றுமையாக வாழ வெளிக்கிட்டாலும் ஆஸ்திரேலியா ஆதிக்குடிகளுக்கும் ஐரோப்பாவிலேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து குடியமைந்த மக்களுக்கு இடையில வந்து எப்பவும் பிரச்சனைகள் இடைக்கிட வந்து கொண்டு தான் இருந்திருக்குது இந்த ஆஸ்திரேலியாவில வந்து குடியமைந்த மக்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தாங்க வந்து முத முதலா வந்தது இப்போ இருபத்தி ஆறாம் தேதி ஜனவரி அப்போ வந்து அதே வந்து நாங்கள் ஆஸ்திரேலியா தினமா கொண்டாடுவோம் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து அவங்க வந்து கொண்டாடி கொண்டு வராங்க ஆனால் இந்த ஆஸ்திரேலியா ஆதிக்குடிகளுக்கு வந்து அதில் வந்து உடன்பாடு இல்லை இவங்க வந்து அந்த நாள் வந்து கொண்டாடாமல் அந்த நாள் வந்து தங்களுடைய முன்னோர்கள் வந்து அழிக்கப்படுறது தொடங்கின நாள் அந்த நாள்ல இருந்தால் தங்களுக்கு துன்பங்கள் தொடங்கினது எங்களுடைய பெரும்பாலான சினத்தொகை வந்து அந்த நாள் தான் அழிஞ்சிருக்குது எங்களுக்கு வந்து துன்பங்கள் எல்லாம் வந்து அந்த நாள் தான் தொடங்கினது அதனால வந்து நாங்கள் வந்து அந்த நாளை கொண்டாட மாட்டோம் அந்த நாளை கொண்டாடுறதுல வந்து எங்களுக்கு உடன்பாடு இல்லையன் இருக்கிறாங்க ஆஸ்திரேலியா ஆதிக்குடியால் ஆஸ்திரேலியா ஆதிக்குடியல் மட்டும் இல்லை இவங்க வந்து ரெண்டு பேருமே வாழை வலிக்கிட்டதால அதுக்குள்ள வந்து கலப்பு திருமணங்கள் எல்லாம் நடந்திருக்கு அதிலேருந்து அடுத்த தலைமுறை உருவாகி இருக்குது அந்த தலைமுறையிலேருந்து வந்த மக்கள்ல அதிகப்படியான மக்கள் கூட ஆஸ்திரேலியா ஆதிக்குடிகளுக்கு தான் ஆதரவாக இருக்கிறாங்க ஏனென்று பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு வந்து பகுத்தறிவு இருந்திருக்குது மற்ற இங்கே குடியமர்ந்த மக்களில் சில மக்கள் கூட பகுத்தறிஞ்சிருக்கிறாங்க அவங்க வந்து உணர்ந்து இருக்கிறாங்க இப்படி வந்து குடியமர்ந்தது வந்து சரி அது பிள்ளையோ சரியோ பரவாயில்லை ஆனால் வந்து இப்படி குடியமன் இந்த நாங்கள் வந்து இவங்களுக்கு வந்து உலக கொடுமையாக செஞ்சுருக்கக்கூடாது இவங்களுக்கு வந்து இவங்களோட முன்னோர்களை வந்து கொடுமைப்படுத்தி இருக்கக்கூடாது கொலை செஞ்சுருக்கக்கூடாது அண்ட் அவங்க பகுத்தறிஞ்சு அதிலேருந்து கொஞ்சம் மக்களும் அடுத்த தலைமுறையிலேருந்து அதிகப்படியான மக்களும் ஆஸ்திரேலியா ஆதிக்குடிகளுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க இந்த ஆஸ்திரேலியா தினத்தை வந்து அந்த நாளில் கொண்டாடுறதுக்கு அவங்களுக்கு முரண்பாடு இல்லை இது இப்படி இருக்க இந்த ஆஸ்திரேலியாவில் இந்த மக்கள் எல்லாம் இருக்கிறாங்கள்தானே அவங்களில் இருந்து ஆட்சியாளர்கள் எல்லாம் விரைவளிக்கிறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி சரியா நூறு வருஷங்களுக்கு பிறகு வந்து அந்த ஆஸ்திரேலியா தினத்தண்டு இவங்க வந்து ஆதிக்குடிகளை வந்து நினைவுபடுத்துகிற சம்பிரதாயங்களை வந்து ஆரம்பிக்கிறாங்க ஆஸ்திரேலியா தினத்தண்டு ஆரம்பத்தில் வந்து ஆஸ்திரேலியா ஆதி குடிகளை பற்றி ஒரு நினைவு நினைவை கொண்டு வந்து ஆஸ்திரேலியா என்ன கலை கலாச்சாரங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து அதுகள் எல்லாத்தையும் செஞ்சு அதுக்கு பிறகு ஆஸ்திரேலியா தினத்தை வந்து அவங்க வந்து கொண்டாடுறாங்க ஆனால் அதுலேயும் இந்த ஆஸ்திரேலியா ஆதிக்குடிகளுக்கும் இந்த ஆஸ்திரேலியா ஆதிக்குடிகளுக்கு ஆதரவாக இருக்கிற மக்கள் மக்களுக்கும் உடன்பாடு இல்லை அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்திரேலியா தினத்தை வந்து வேறே ஒரு திகதிக்கு மாற்றுங்க இந்த திகதி வந்து எங்களுக்கு வந்து ஆஸ்திரேலியா தினத்தை கொண்டாடாதீங்க ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு துக்கமான நாள் அவங்க வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லிக்கொண்டிருக்கீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு நூற்றி ஐம்பது வருஷங்களுக்கு பிறகு வந்து முதன் முதலாக வந்து பெரிய போராட்டம் கொண்டு வடிக்குது ஒரே நாள் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி ஆஸ்திரேலியா தினமும் கொண்டாடப்படுது அதே நேரம் வந்து ஆஸ்திரேலியா ஆதிக்குடிகளாலேயும் ஆஸ்திரேலியா ஆதிக்குடிகளுக்கு ஆதரவான மக்களாலேயும் ஒரு போராட்டமும் முன்னெடுக்கப்படுது அந்த போராட்டத்தை என்னென்னு சொல்ற சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா த மவுனிங் டேன்னு சொல்கிறாங்க அந்த நாளை வந்து இவங்க வந்து துக்க தினமே அனுஷ்டிக்கிறாங்க போராடுறாங்க ஏன்னா இந்த நாள் வந்து நீங்கள் கொண்டாடாதீங்க வேற ஒரு நாளுக்கு அதை மாற்றுங்கண்டு அது அப்படி இருக்க இப்படி வந்து படிப்படியாக வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து ஆஸ்திரேலியா தினமும் கொண்டாடப்படுது ஆஸ்திரேலியா ஆதிக்குடிகளாலையும் அவங்களுடைய ஆதரவாளர்களாலையும் இந்த போராட்டங்களும் முன்னெடுக்கப்படுது இந்த ஆஸ்திரேலியா ஆதிக்குடிகளுக்கு ஆதரவாக இருக்கிற மக்கள் வந்து போக போக வந்து கூடிக்கொண்டு வராங்க ஏன்னென்று பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் வந்து பாடசாலைகள் எல்லாம் பாடத்திட்டங்கள் எல்லாம் அறிமுகப்படுத்தப்படுது ஆஸ்திரேலியா ஆதி குடிகள் வந்து எவ்வளவு கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க எவ்வளோ கஷ்டப்படுத்தப்பட்டிருக்கிறாங்கன்னு நிறைய பேருக்கு தெரிய வருது அதால் வந்து இந்த போராட்டங்கள் வந்து வலுப்பெற்று கொண்டு வருது இப்போ வரைக்கும் வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து வீதியில் இறங்கி வந்து ஆஸ்திரேலியா தினத்தண்டு போராடுறாங்க இந்த நாளை வந்து நிப்பாட்டுங்கண்டு அவங்களோட போராட்டத்தை எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா த இன்வேஷன் டேன்னு சொல்கிறாங்க த மோர்னிங் டேன்னு சொல்கிறாங்க த டே ஆஃப் சவைவல்னு சொல்கிறாங்க இப்படி இந்த மூன்று பேரால் தான் இந்த போராட்டங்கள் வந்து அழைக்கப்படுது இந்த போராட்டத்தில் வந்து ஒரு தாரக மந்திரம் உண்டார் ஒரு பெரிய ஃபேமஸான வசனம் உண்டு அவங்க யூஸ் பண்ணுறாங்க ஓல்வேஸ் ஓஸ் ஓல்வேஸ் வில் பி அண்ட் ஒரிஜினல் லேண்டுண்டு அதாவது இந்த ஆஸ்திரேலியா வந்து ஆதிக்குடிகள நிலமாகத்தான் இருந்தது ஆதிக்குடிகள நிலமாகத்தான் இருக்கும் இதை வந்து ஒருத்தரும் மாற்றேலன்றது தான் இவங்க வந்து முன்னெடுக்கிறாங்க அந்த போராட்டத்தில் ஆனால் இவங்க என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த திகதியை வந்து மாற்றுங்க அந்த திகதியை மாற்றி ஒரு நாள் வந்து ஆஸ்திரேலியா தினத்தை கொண்டாடுங்கண்டு இது வந்து இப்போ கோர்ட்டிலேயும் பெரிய கேஸாக போய் கொண்டிருக்குது இந்த கோர்ட்டில் போராடி இந்த இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு என்ன நடந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா அறுபது சதவீதமான மக்கள் வந்து ஆஸ்திரேலியா தினம் கொண்டாட்டங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க முப்பத்தஞ்சு சதவீதத்துக்கு குறைவான மக்கள் வந்து இந்த ஆஸ்திரேலியா தினத்தை வந்து எதிர்க்கிறாங்க அதாவது அப்போ அவங்களுக்கு வந்து இந்த வந்து ஆஸ்திரேலியா தினத்தை வந்து நிப்பாட்டுறதுக்கான பலம் வந்து இல்லை ஆனால் வந்து இந்த போராட்டங்கள் வந்து வெளிப்பெற்று கொண்டு தான் இருக்குது வருஷா வருஷம் இதெல்லாம் வந்து இதான் இது இது இதுக்கு இதான் இந்த காரணம் வந்து இந்த ஆஸ்திரேலியா தினத்தை வந்து இவங்களே எதிர்க்கிறாங்க இந்த ஆஸ்திரேலியா தினத்தை வந்து கொண்டாடுறதுல வந்து என் ஆதிக்குடிகளுக்கும் ஆதிக்குடிகளை சார்ந்த ஆதிக்குடி ஆதரவாளர்களுக்கும் ஏன் உடன்பாடு இல்லை என்றதுக்கு இதுதான் காரணம் இதெல்லாம் வந்து நான் வாசித்து இதென்று ஒன்று கேக்கிறேன் எனக்கு என்ன ஞாபகம் வந்தேன்டா இலங்கையில் ஏற்பட்ட உள்நாட்டு போர் தான் ஞாபகம் வந்தது இதிலேருந்து நாங்கள் என்ன விளங்கி விளங்கிக்கொள்கிறோம்னு பார்த்தீங்கண்டா எங்களுக்கு வந்து அதிகாரம் இருக்கு மட்டும் அடக்குமுறை கொண்டு தான் இருக்கும் பெரும்பான்மை இருக்கும் மட்டும் சிறுபான்மை கொண்டு தான் இருக்கும் ஆனால் இந்த ஆதிக்குடியல் வந்து ஒரு விஷயத்தை வந்து அவங்க வந்து சரியாக செஞ்சிட்டாங்க ஆதிக்குடியல் செஞ்சாங்களான் மற்றது ஆதிக்குடியலுக்கு ஆதரவான ஆக்கள் செஞ்சாங்களான்னு தெரியல அவங்க வந்து அந்த வரலாறை வந்து சரியாக ஊடு கடத்திட்டாங்க அதால் வந்து அவங்களோட போராட்டம் வந்து வலுப்பெற்று கொண்டு வருது ஒரு நாள் வந்து அவங்க வந்து அவங்க தங்களுடைய தீர்வு வந்து அவங்களுக்கு கிடைக்கும்னு நம்புகிறாங்க எங்களால் முடிஞ்சதெல்லாம் எங்களோட தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைக்கு வந்து எங்களோட வரலாற்றை வந்து சரியாக ஊடு கடத்துறது தான் நாங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் மக்களே நன்றி